1986 ஆறுமுக அடிகளால் துவங்கப்பட்டதுதான் தமிழ் சைவ பேரவை. இவர் தனித்தமிழ் இயக்கம் கண்ட ஐயா மறைமலை அடிகளாரின் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மாணவர்தான் இன்றைய நமது தமிழ் உலா நிகழ்வின் ஆளுமையாக வீற்றிருக்கும் கந்தர்வ கோட்டை ம. கலையரசி நடராஜன் அவர்கள். இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். தமிழ் சைவ பேரவையின் ஆவடிக்கிளை தலைமை பொறுப்பை வகித்து வரும் இவர் இரண்டு நூல்களையும் எழுதியுள்ளார். அருந்தமிழால் அனைத்தும் ஆகும், யார் மெய்யடியார் போன்றவையே அந்நூல்கள். எப்படி தமிழ் பயில சைவம் கற்க வந்தீர்கள் என்று கேட்டபோது, என் மரபணுவில் தமிழ் உள்ளதப்பா என்று மறுமொழி சொன்னார். இவரது இலக்காக இருப்பது வாழ்வியல் சடங்குகள் அனைத்தையும் தமிழர்கள் தமிழிலேயே செய்ய வேண்டும் என்பதும், பிறக்கும் தமிழ் குழந்தைகளுக்கு நற்றமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்பதே தன்னுடைய வாழ்நாள் இலக்கு என்று கூறினார். தமிழ் வழியில் பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார் அம்மையார் கலையரசி அவர்கள். மேலும் தமிழக கோயில்கள் தோறும் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதையும் தன் இலட்சியமாக கொண்டு செயலாற்றி வருகிறார். பாருங்கள், அம்மையார் கலையரசி நடராஜன் அவர்களோடு இன்றைய தமிழ் உலா நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்னு அக்னிஹோத்ரம் ராமானுஜ ஐயங்கார் எழுதியிருக்கிற ஒரு நூலை அதை படித்து பாருங்க. நிச்சயமா. நம்ம சொன்னால் நம்மக்கிட்ட கமெண்ட் போடுறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. அவர் எழுதிட்டு போயிருக்காரு, அதை படித்து தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு இதை கண்டிக்கிறவங்க ஆதியில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இறைவன் சிவபெருமானை சிசுன தேவன் என்றார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த கணபதி விநாயகர் விழாவை கொண்டாடுற அளவுக்கு விழா கிடையாது. தமிழ் அரசர்கள் எல்லாம் ஆரிய அடிவருடிகளாக இருந்ததை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இன்றைய தமிழ் சைவ பெரியவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்க? விஜயன் எப்படி ஆட்சி பொறுப்பேற்றான், அங்கே வாழ்ந்த தமிழர்கள் அவனுடைய நிறத்தையும் உயரத்தையும் அழகையும் பார்த்து ஆட்சி பீடத்தை விட்டு கொடுத்தார்கள். இலங்கை தமிழர்கள் சொந்த காசுல சூனியம் வச்சிருக்க. நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படியாப்பட்ட பதில் இறைவன் கொடுக்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த பூஜை அறையில இந்த யாழ்ப்பாணரையும் அவர் மனைவியையும் உறங்க பணிக்கிறார். அப்ப என்ன, என் ஜாதி சைவன் ஜாதியை கொண்டாடுதா? நீ சைவனா, அப்போ உனக்கு ஜாதியே கிடையாது. என்னுடைய ஆசிரியர் ஆறுமுக அடிகளார் அவருடைய கருத்து, இறைவன் என்று சொன்னால் சிவபெருமான் மட்டும்தான். திருப்பதியில் வந்து காளியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவனை கீழே இறக்கி நீ மொட்டை அடிச்சுட்டு அந்த காசை வாங்கிக்க, நான் இங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி உயிர் பலியையே போதிக்காதவர்கள் எப்படி சமணங்களை கழுவேற்றுவதற்கு துணிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல கேள்வி. கழுவேற்றினானா பாண்டியன்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய தமிழ் உலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் சைவ பேரவையினுடைய தலைவர் மறைந்தக்குறை அம்மையார் கலையரசி நடராஜன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு தமிழ் உலா நிகழ்ச்சி. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய தற்போதைய கலச்சூழல் வந்து தொடர்ந்து தமிழ் தமிழர் தமிழ் கடவுள் அப்படின்னு தொடர்ந்து பலவிதமான ஒரு கருத்து சித்தாந்த மோதல்களுக்கு மத்தியில் நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களை சந்திச்சதுல ஆதன் தமிழும் நாங்களும் ரொம்ப பெருமை கொள்றோம். தமிழ் சைவ பேரவையினுடைய தலைவராக இருக்கிறீங்க, தொடர்ந்து தமிழ் தமிழர் சார்ந்த மெய்யியல் கோட்பாடுகளை பற்றி பேசியும் எழுதியும் வரக்கூடிய நபர் நீங்க. அந்த வகையில் இந்த சிக்கல்களை பற்றியெல்லாம் பேசி நீங்கள் பலமுறை இதற்கான கருத்துக்களை சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் உலா நிகழ்ச்சியோட அடிப்படை நோக்கமே ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கான விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த குறிப்பிட்ட ஆளுமைகள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நாங்கள் விருப்பப்படுவோம். அந்த வகையில் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் இருக்குது, அதை விட்டு தான் நிகழ்ச்சி நகரப்போகுது. முதல்ல நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, தமிழர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஐந்தினை கோட்பாடுகள் இருந்துச்சு. அந்த ஐந்தினை கோட்பாடுகள்லேயே முருகனை தான் நம்ம வந்து முதன்மை தெய்வமாக வச்சுருந்தோம். ஏன்னா குறிஞ்சி நிலத்தலைவனாக முருகன் இருந்தார். ஆனால் அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சுருங்கியோ அல்லது விரிந்தோ சைவமாகவும் வைணவமாகவும் பிரிந்ததற்கான காரணம் என்ன, எங்கிருந்து அந்த மாறுபாடுங்கிறது வருது? அதாவது
ஐந்திணைனா நிலத்தின் அடிப்படையில் திணை என்பது வகுக்கப்பட்டு அதற்கு தெய்வங்களை, அதாவது இப்போ கூட இந்த எட்டு திசைக்கு எட்டு தெய்வங்கள்ங்கிற மாதிரி அந்த நிலத்துக்கு என்னென்ன இறை கடவுள்னு சொல்லி வச்சாங்க. அதில் குறிஞ்சிக்கு தலைவர் இவர் முருகன் அப்படின்னு முருகன் வச்சுருந்தாங்க. இந்த முறையில் தான் தமிழர்களுடைய வாழ்வியல் தொல்காப்பிய காலத்திலிருந்து இருந்திருக்கு, அதற்கு முன்பும் இருந்திருக்கிறது. ஏன்னா அவர் என்மனார் புலவர் அப்படிம்பார். என்மனா புலவர், என்மனார், என்மனார் எனக்கு முன்னால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்போது தொல்காப்பியருக்கு முன்னாலிருந்தே தமிழர்களுடைய வாழ்வியல் இப்படி இருந்திருக்கு. இப்படி இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி சைவமாக வைணவமாக சுருங்கியது எப்படி அப்படின்னா, அது வந்து பௌத்தம் சமணம் இவற்றின் வருகைக்கு பிறகு அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஓகே. பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் தென்னகத்தில் வந்து தமிழகத்திற்கு வந்த பிறகு அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இவர்களுக்கு நேரடியானது, முரணாக இருக்கிறது. ஓகே. முரணாக இருக்கிறது, எதிரடையானது. இந்த எதிரடையான முரண்பாடு உடைய இதை சமாளிக்கணும் அப்படின்னா, இந்த தேர்தல் கூட்டணி போல இவங்க வந்து, அதாவது மாலியம் அப்படின்னு சொன்னால் அந்த மாலியம் வந்து தமிழுக்கு மாறுபட்டது கிடையாது, அதிலும் முழுக்க முழுக்க தமிழர்கள் தான். மாலிய தமிழ் மிகவும் அழகானது. மாலியம் என்று சொன்னால், அதாவது நாவுக்கரசர் பாடுறார், திருமால் அல்லாது தேவி இல்லைங்கிறார். இறைவன் சிவபெருமானுக்கு உறுதுணையாக இருப்பது திருமால் தாங்கிறார். அப்போது அந்த திருமால் வந்து யாரோ ஒருத்தர், விஷ்ணு அல்ல, விஷ்ணு அல்ல, திருமால் என்பவர் விஷ்ணு அல்ல. திருமால் சிவபெருமானுடைய அம்சமே. அதைத்தான் தெரியாதவங்க கூட ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டார், எத்தனை சிவன் அப்படின்னு கேட்டார். அது நீண்ட விளக்கம் சொல்லணும். புரியுதுங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு மேலதிகாரி ஒருவர் இருப்பார், அவருக்கு மேலதிகாரி ஒருவர் இருப்பார், அவருக்கும் மேலே இருக்கலாம், அவருக்கும் மேலே இருக்கலாம், எங்கேயோ உங்களுடைய முதலாளி இருக்கலாம். இப்படித்தான் நம்முடைய சைவ கோட்பாடு இறைவனை நமக்கு காட்டுகிறது. அப்படி காட்டுகின்ற போது அனைத்தையும் பரமசிவம், ஆதிசிவன், சதாசிவம், சிவபெருமான், சிவன், உருத்திர சிவன், இப்படி படிப்படியாக காட்டுகிறது. அந்த வகையில் இந்த சிவத்தினுடைய ஒரு அம்சம்தான் இந்த திருமால் அயன். அயன் என்றால் பிரம்மா, பிரம்மா இவர்களெல்லாம். அதனால் சிவம் வேறு திருமால் வேறு என்பதே கிடையாது. அதைத்தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சிவன் வேறு விஷ்ணு வேறுன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா அதிலையும் வந்து அவ்வளோ ஒரு குழப்படி. அந்த திருமாலை மறைச்சு இந்த விஷ்ணுவை மேல் உயர்த்தி, இதெல்லாம் ஆரிய வருகைக்கு பிறகு தமிழ்ச்சைவ பேரவையை பொறுத்தவரையிலும், ஏன் தமிழர்களுக்கே கூட யார் மீதும் எந்த விதமான காழ்ப்பு உணர்வோ பகை உணர்வோ எப்போதுமே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாடு இல்லையா? அதனால் யார் மேலேயும் தமிழன்னு சொல்லிட்டாலே அவனுக்கு வந்து யார் மேலேயும் ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை இதெல்லாம் இருக்கிறதே கிடையாது. ஆனால் வருபவன் வந்து, கொலம்பஸ் வந்து போய் ஒரு இடத்துல இறங்கினா அந்த செவிந்தியர்கள்லாம் கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை கொண்டாடினோன்னா எல்லாரையும் கொண்டு குளிச்சான்ல, அது மாதிரி வந்தால் என்ன செய்கிறது? அந்த மாதிரி தானே வருபவர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. அது எத்தனை நாள் பொறுத்துக்கிட்டோ அல்லது அன்பு காட்டியோ இப்போ திருத்தலான முடியாது அப்படிங்கிற போது எதிர்கருத்து. அப்போ சைவம் வைணவமாக பிரிஞ்சதுக்கு காரணம் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல வரீங்களா? அதெல்லாம் தமிழர்களால் அது பிரிவினைப்படவில்லை. அது காலச்சூழல், வந்தேரிகளுடைய அந்த அவங்களுடைய மத வெறி, அதை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க பிளவுபடுத்தியது. இதெல்லாம் வந்து அந்த கால சூழ்நிலையில் இப்படியெல்லாம் ஒரு, அதாவது இப்போ இந்த எப்படி சொல்கிறது, இந்த அரசியலில் வந்து ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. கூட்டணி வச்சுருக்கும் போது அந்த போன வருஷம் போன முறை வச்சுருந்த கட்சியை பற்றி விமர்சிக்கிறாங்க. ஆமாம்.
இப்போ இந்த கட்சி இதில் இருந்து அடுத்த தேர்தலுக்கு வேறு கட்சியில் போவாங்க, அப்போ அதை விமர்சிப்பாங்க. இப்படி தான் இந்த வேலை சிண்டு முடிகிற வேலை. இது எப்படியாப்பட்டவர்களுக்குள்ளேயும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தும்ல, அதில் தான் வந்து என்னுடைய தெய்வமே வேற அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கும் இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கும் இடையில் வந்து பல வேற்று அயலார்களுடைய தலையிட்டால் இது சைவம் வேறு வைணவம் வேறுன்னு பிரிஞ்சு போயிடுச்சு. அதற்கேற்றாற் போல் அவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவங்க தனக்கென்று ஒரு பாதை. முதல்ல இந்த திருமால் அப்படிங்கிறவர் வந்து நாமம் போட்டிருந்ததா எதையிலுமே கிடையாது, இந்த வரலாறுலையுமே இல்லையா, எதுலேயும் இல்லை. அதெல்லாம் அப்புறமா நம்ம மகான் ராமானுஜருக்கு அப்புறம்தான் இந்த நாமமே வந்திருக்குது. ஓகே, அதுலேயும் தென்கலை வடகலை அப்படின்னெல்லாம் பிரிவினைகள் இருக்குது. அது மாதிரி சங்க இல்லை, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சரியாக சொல்லணும். அது மாதிரி சங்க இலக்கியங்களில் வந்து திருநீற்றை பற்றிய செய்தி இல்லை, திருநீரை பூசிக்கொள்வதை பற்றி செய்தியே இல்லை. செய்தி இல்லை, சங்க இலக்கியங்களில் திருநீற்றை பற்றிய செய்தி இல்லை. அதுவும் பிற்காலத்தில் நம்முடைய தமிழ் முனிவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க வந்து நாமம் போடுறத தப்புன்னு நம்ம சொல்லலை, நம்ம திருநீர் வைக்கிறது தப்புன்னு அவங்க சொல்லலை. ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் இதெல்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. மனித வாழ்க்கையில் உலகியலில் வந்து பல மாற்றங்கள் தினம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது, அது காலத்தின் மாற்றம். அந்த வகையில் அந்த திருமாலியமும் சிவனியமும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ இவங்க ஆதிசங்கரர் தோன்றினார். அவர் பார்த்தார் எல்லாம் எப்படி அப்படியும் இப்படிமா கிடக்குறாங்களே, இதில் வந்து இந்த பௌத்தம் சமணம் அது இது எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தேன். அவர் வந்து இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அவர் விரிவுபடுத்தினார். ஏற்கனவே வந்து சைவம் வைணவம்னு இருந்தது, அவர் வந்து சைவம் வைணவம் சௌரம் காணபத்தியம் ஸ்காந்தம் சாக்தம் அப்படின்னு ஆறாக்கி விட்டார். சண்மதங்கள் மாதிரி. ஆமாம், சண்மதம் ஆறாக்கி விட்டுட்டார். அதில் அந்த ஆறு மதங்களில் வந்து நமக்கு தெரிந்து சைவம் வைணவம் மேலோங்கி நிற்கிறது, சாக்தம் இருக்கிறது, ஸ்காந்தம் இருக்கிறது. இந்த ஸ்காந்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி வளர்ச்சி அடையலை. ஏன் தமிழ்நாட்டை தாண்டி ஸ்காந்தம் வளர்ச்சி அடையலை? ஆனால் புராணங்களில் கந்த புராணம்ங்கிறது முதல்ல தோன்றியது, ராமாயணம் மகாபாரதத்துக்கெல்லாம் முன்னால் தோன்றியது. அப்படி இருக்கையில் அது கந்தன் வளர்ச்சி அடையலை, ராமபிரான் வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு முருகப்பிரான் வளர்ச்சி அடையலை. அது தமிழ்நாட்டோட தான் நின்று போச்சு. எங்கேயோ ஒன்று வடநாட்டில் எங்கோ ஒரு கோயில் இருக்கும், அது வந்து இந்த கணபதி விநாயகர் விழாவை கொண்டாடுற அளவுக்கு விழா கிடையாது. இப்போ கல்கத்தாவில் வந்து இந்த காளி விழா ஒன்று நடக்குது, டெல்லியில் நடக்குதா அந்த அளவுக்கு இல்லை. இல்லை, அந்தந்த இடத்துல அதுக்கு தனி சிறப்பு. அதுபோல் முருகருக்கு வந்து ஞானபூமி ஆகிய தமிழகத்தில் தனி சிறப்பு, அவர் கொண்டாடப்படுறார். அதனால் வந்து அவர் தான் தலைமை தெய்வம் அப்படிங்கிற முடிவு, அது அடியார்களுடைய அன்பு மீதூரலால் சொல்கிறது. ஆனால் பெருங்கடவுள் பெருந்தெய்வம்னா சிவபெருமான் தான். இல்லை, அங்கேயே ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நில வகையில் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லிங்க, அந்த ஐந்தனையில் முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடியது முருகன் தான் இருக்கிறாரு, அங்கே எங்கேயுமே சிவன் அப்படின்னு பேர் குறிப்பிடப்படலாம். இல்லை சிவன், அதாவது இப்போ உங்கள் ஓனர் இருக்கார உங்களை உங்களுக்கு வந்து இந்த இது இது பகுதியை பிரித்து கொடுத்துருக்காரு, அதில் வேற அவர் வேற வந்து வந்து நிற்பாரா? அவர் பெருங்கடவுள், அவர் அவரால் அனுப்பப்பட்டவர்கள் தானே இவர்களெல்லாம். இப்போ இந்திரன் பார்க்குற வேலையை சிவபெருமான் பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாமா? ஓகே, இந்திரனை ஒரு கடவுள்னு சொல்லியிருக்காருல்ல, வேந்தான். முருக வழிபாடு தானே ரொம்ப டீப்பாக ஆரம்பத்தில் இருந்திருக்கு, அதன் பிறகு தான் சிவ வழிபாடு அப்படிங்கிறது வந்ததாக சொல்கிறாங்களே. அதெல்லாம் வந்து சொல்கிறது தான், நீங்கள் சங்க இலக்கியங்களில் எல்லா புலவர்களும் இது கடவுள் வாழ்த்துன்னு சிவனை பற்றி தான் பாடுறாங்க. ஓகே, புரியுதுங்களா? எல்லா கடவுள் எல்லா இதுவும் சிவனை பற்றி தான் பாடுறாங்க. ஐயா சத்யவேல் முருகனார் வந்து எங்களுக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் அந்த வகுப்பு எடுத்தாங்க ஒவ்வொரு வருஷம்.
அதில் அதை பற்றியெல்லாம் தெளிவாக பாடம் நடத்தியிருக்காங்க, தெளிவாக பல நூல்கள் எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் அவங்க அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பதிலை கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் இறைவன் சிவபெருமான், அவர் தான் தலைமை கடவுள், அவர் தான் பெருங்கடவுள். இன்னும் சொல்லப்போனால் இறைவன் என்றால் சிவபெருமான் மட்டும்தான். இது என்னுடைய ஆசிரியர் ஆறுமுக அடிகளார், மறைமலை அடிகளாருடைய மாணாக்கர், என்னுடைய ஆசிரியர் ஆறுமுக அடிகளார், அவருடைய கருத்து இறைவன் என்று சொன்னால் சிவபெருமான் மட்டும்தான், வேற யாரும் இறைவனே இல்லைம்பார். அது அவருடைய உறுதிப்பாடு, ஏக இறைவன் அவருடைய உறுதிப்பாடு. ஆனால் இன்றைக்கி தமிழ் தமிழர்களை பற்றி பேசக்கூடியவர்கள், மெய்யலை பற்றி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனுடைய மகன்தான் முருகன் அப்படிங்கிற ஒரு புரட்டுகளே வந்து தவறானது, கொற்றவையினுடைய மகன்தான் முருகன், இவங்கெல்லாம் வந்து முதற்சங்க காலகட்டத்தில் வாழ்ந்த தலைவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அந்த கருத்தில் ஒத்து போகிறீங்களா? அதாவது நமக்கு கதை வடிவிலையும் கருத்து வடிவிலையும், இப்போ நீங்கள் பரிபாடலை எடுத்துக்கிட்டால் அவருடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் நமக்கு மாறுபட்ட ஒரு செய்திகள் அதில் இருக்குது. ஓகே. இருந்த போதிலும் இறைவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகன்னு வருது. இப்போ இப்போ இருக்கக்கூடிய சங்க நூல்களில் பரிபாடல் பழைய நூல் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதில் முருகரை பற்றி, முருகர் பிறப்பை பற்றி அப்படி இருக்குது. இதில் கொற்றவை, அதாவது இவர்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம், வீரத்தாய் கொற்றவள், அவளுடைய பிள்ளை முருகர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதுவாக இருக்கலாம். ஆனால் நாம் வந்து சங்க இலக்கியங்களில் என்ன இருக்கோ அதை தான் நாம் பேச முடியும். தமிழர்கள் நாம ஒரு கற்பனை பண்ணி பேச முடியாது. எனக்கெல்லாம் அப்படி பேசுறது உடன்பாடு கிடையாது. இன்னும் நிறையா படித்தவங்க அதுக்கு சரியான விளக்கங்களும் கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த சங்க இலக்கியங்களும் பெரிய, அதாவது பன்னீர் திருமுறையும் தான் எனக்கு எல்லாமே. நிச்சயமா. ஆனால் நீங்கள் முருகனை தொட்டதனால இந்த கேள்வி கேட்குறேன். ஆனால் முருகன் நீங்கள் சொல்வதை போல அப்படிப்பட்ட தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான மெய்யியல் கோட்பாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய முருகனை இன்று ஆரியமயப்படுத்திட்டாங்கன்ற கோட்பாட்டில் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க, அப்படி தான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க முருகனை, இல்லையா? முருகனை மட்டும் இல்லை, எல்லாவற்றையுமே, தமிழருக்கு உரிய எல்லாவற்றையுமே அவங்க வந்து இந்து அப்படிங்கிற பேரில் தானே குறிக்கிறாங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் உள்ள சிவாச்சாரியார்கள் அத்துணை பேரும் தமிழர்கள் தான். அவர்கள் ஆரியர்களே கிடையாது, எல்லாரும் தமிழர்கள் தான். அந்தணர் என்றால் அவர்கள் தமிழர்கள் தான், ஆரியர்கள் கிடையாது. அந்தணன் என்போர் அறவோர், அந்தணன் என்போர் அறவோர், மற்ற ஊருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அந்தணர்னு குறிப்பிட்டா தமிழர்கள் தான். அதே போல பார்ப்பனர்கள்னா தமிழர்கள் தான். அவங்க தமிழர்கள் வந்து பார்ப்பனர்களை வெறுக்கிறாங்கன்னோ அல்லது அவங்கள துவேஷமா நினைக்கிறாங்கன்னோ நினைக்கவே கூடாது, அது தப்பு. தமிழர்கள் பார்ப்பனர்களும் தமிழர்கள்னா அவங்களுடைய தாய்மொழி தமிழ்னு சொல்ல வரீங்களா? ஆமா, சொல்ல வரீங்களா? தமிழ் தான் அவங்க தாய்மொழி, அவங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. புதிய செய்தியா இருக்கு. ஆமா, அவங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி. இதை வந்து எங்கள் குருதேவ சத்திய வேல்முருகனார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடிய போது அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார், நாங்கள்லாம் தமிழர்கள், சிவாச்சாரியர்கள் ஆகிய நாங்கள்லாம் தமிழர்கள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சான்று உங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்க வாய்மொழியே இருக்குது, ஐயா எழுதின நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து தமிழர்கள் தான், அவங்களுடைய தாய்மொழி தமிழ் தான். இப்போ நீங்கள் இது யாரையாவது கேட்டு பாருங்களேன். சரி, அப்போ தமிழர்கள் மத்தியில் அந்த பூணூல் போட்டுக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னு சொல்ல வரீங்க? அதாவது பூணூல் போட்டுக்கிற பழக்கங்கிறது தமிழர்களுக்கு இருந்ததா தெரியலை. இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்பில் பார்த்தா பார்ப்பனர்கள் எல்லாம் பூணூல் போட்டுக்கிறாங்க. அது அப்புறம் முருகனுக்கே பொண்ணு இருக்கு, எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதுதான், அது அதைத்தான் சொல்றது. ஆரிய பிராமணர்கள், இப்ப இந்த பிராமணர்கள்னு பேசினாலே இங்க உள்ள சாதாரண சிவாச்சாரியர்கள்லாம் கோபப்படுறாங்க. இவங்க கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இவங்க பிராமணர்கள் கிடையாது, இவர்கள் வந்து தமிழர்கள். அதாவது மகேந்திர பல்லவன் ஆட்சி காலத்துல தமிழ் வேதங்களை மொழிபெயர்த்து கொடுத்தவர்கள் சிவாச்சாரியார்கள். ஓகே, அதற்கு முன்பு வரையில் அவர்களுக்கு கோயில் வழிபாடு கிடையாது.
ஒரு மந்திரமும் கிடையாது, உருவ வழிபாடும் இல்லாம இருந்துச்சு. உருவ வழிபாட்ட அவங்க வெறுக்கிறவங்க. இறைவன் சிவபெருமானை சிசுன தேவன்னு இழிவுபடுத்தியவர்கள். இன்றைக்கு முருகரை வந்து, அதாவது இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு ஏதோ ஒரு அமைப்பு வந்து முருகரை கந்த சஷ்டி கவசத்தை தவறா இது பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா முருகர் நம்முடைய தலைவர், அவர் அவருடைய பக்தன் எழுதுனதை அவங்க பேசும்போது எங்களுக்கெல்லாம் அது உடன்பாடு இல்லை, உடன்பாடு கிடையாது. இந்த இதை கண்டிக்கிறவங்க, இன்னைக்கு இதை கண்டிக்கிறவங்க, ஆதியில இவங்க என்ன பண்ணாங்கன்னா இறைவன் சிவபெருமானை சிசுன தேவன் என்றார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அசிங்கமான அர்த்தம். சிவலிங்கத்தை பார்த்து அசிங்கமா சொன்னவங்க, புரியுதுங்களா? அப்படி இறைவன் சிவபெருமானை கீழ்மைப்படுத்தியவர். இன்றைக்கும் அவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு உண்டு. அதனால தான் அவங்க வந்து அந்த விஷ்ணுங்கிற ஒரு இதுவே உருவாக்கி அதில் தான் ஈடுபாடாக இருப்பாங்க ரொம்ப. சிவனை சிறுமைப்படுத்தணும் அல்லது எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக விஷ்ணுன்னு சொல்ல வருவாங்க. ஆமாம், அப்படி பண்ணாங்க. நம்மாழ்வாரெல்லாம் நம்முடைய ஆழ்வார் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவரெல்லாம் வந்து பெரிய தமிழ் விரும்பி, அந்த ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களும் நம்ம 63 நாயன்மார்களைப் போல அவர்களும் எங்களுடைய அன்புக்கு எங்களுடைய வணக்கத்துக்கு உரியவர்கள். நாங்கள் அவங்களெல்லாம், நாங்கள் பொதுவாக யாரையுமே மகான்களை நாங்கள் குறைச்சி பேசுறதே கிடையாது. அல்லது வேறுபாடெல்லாம் பார்க்கறது கிடையாது, வேறுபாடும் பார்க்கறேன். ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்ல 1000 ஒரு பங்கு நமக்கு கிடையாது. அப்போ நம்ம விட உயர்ந்தவர்கள், நாம் மதிக்கவும் நாம் வணங்கவும் பெரிய அமைப்பு உள்ளவர்கள். அதனால யாரையும் மகான்களையெல்லாம் மதிப்பு குறைவாக நாம் நினைக்கிறதே கிடையாது. அது நம்ம பண்பாடும் கிடையாது. அந்த வகையில் ஆழ்வார் பெருமக்களெல்லாம் நமக்கு ரொம்ப அன்புக்குரியவர்கள். இன்றைக்கும் நாம் வந்து வணங்கக்கூடிய அந்த நிலையில் உள்ளவங்க. அப்படி இருக்கையில் ஆனால் இந்த சாதாரண மனிதர்கள் தான் இன்றைக்கு அரசியல்லையும் அதுலேயும் இதுலேயும் ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு அப்படியும் இப்படியும் மதத்தின் பெயரால் உலகில் சிவபெருமான் தோன்றிய போது, அதாவது தாய் தகப்பன் இல்லாமல் தோன்றிய ஒரு இறைவன் உண்டென்றால் அது சிவன் மட்டுமே, சிவபெருமான் மட்டுமே. அப்படி அவர் தோன்றிய போதே தோன்றியது சைவ சமயம். சைவ சமயம், சமயம் என்றால் என்ன? இப்போ ஒரு குழந்தை, பொம்பளை குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா பொண்ணு சமைஞ்சிடுச்சாமேம்மா. இன்னைக்கு கூட கிராமத்தில் தான் வழக்கு சொல்லுவாங்க, சமையலெல்லாம் ஆயிடுச்சாம்பாங்க. அப்போ என்ன, பக்குவமாகி விட்டதுன்னு அர்த்தம். சைவ சமயம் என்றால் பக்குவப்பட்டது. உலகில் முதலில் தோன்றிய ஒரு நெறி உண்டென்றால் அது சைவ நெறி. அந்த சைவ நெறியை பின்னுக்கு தள்ளி மதம் என்கின்ற பெயரால கோடி மதம் தோன்றியிருக்கு. அதில் இந்து மதமும் ஒன்றுன்னு சொல்ல வரீங்க. அதை வந்து, அதாவது இந்து மதம்னே ஒன்று கிடையாது. அவர்கள் அந்த பெயரால, இன்னைக்கு இந்து மதத்துக்குள்ள சைவம் வைணவம் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லையா, நம்ம இந்து சமய அறநிலைய துறை தமிழ்நாட்டில் எப்படி இது வந்தது, இந்த பேர் எப்படி வந்தது? எப்போதுமே ஆட்சியாளர்கள் அவர்கள் கையில் இருப்பாங்க. அந்த ஆட்சியாளர்களை கொண்டு எதையும் செய்வார்கள் அவர்கள். புரியுதுமாம்மா. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கடத்து நகரணும்னு பார்க்குறேன். ஐயா பாவாணர் அவர்கள் தமிழர் மதம்னு ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறாங்க. அதில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, எல்லாமே இன்றைக்கும் கூட விவாத பொருளாக இருக்குது. உங்களை போன்ற ஆண்டவர்கள்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வரீங்க. அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வேள்விகளை எதிர்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா தமிழர்கள் திருக்குறளை தான் வந்து முதன்மையான ஒரு நூலை ஏற்றுக்கிறாங்க. அப்படி திருக்குறள் வேள்விகளையும் வேதங்களையும் மறுக்கக்கூடிய நூலாக இருந்தாலுமே கூட தமிழ் அரசர்கள், தமிழ் பேரரசர்கள் எல்லாம் வேள்விகள் வச்சிருக்கிறாங்களே, வேள்விகள் சமைச்சுதான் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட பற்றாளர்கள் எல்லாருமே தமிழ் அரசர்கள் எல்லாம் ஆரிய அடிவருடிகளாக இருந்ததை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இன்றைய தமிழ் சைவ பெரியவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்லை, கருத்தை ஏற்கிறேனா மறுக்கிறேனாங்கிறது என்னுடைய
சிற்றறிவு கேட்டிய விளக்கத்துக்கு பிறகு நீங்களே தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா சொல்லுங்க. எந்த இடத்துலையும் எந்த காலகட்டத்திலையும் ஆட்சியாளர்கள் யாரோ அவர்களை வளைப்பது முதல் வேலை ஆரியர்களுக்கு. அப்போ அரசர்கள் எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பார்கள். வெள்ளை தோலை பார்த்த உடனே வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பாங்களா? இன்றைக்கு இந்த தி இந்து தமிழ் பத்திரிகையில அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, கட்டுரை இல்ல ஒரு சிறு தகவல், இந்தியர்களுக்கு இருக்கின்ற வெள்ளைத்தோல் பித்தை பார்த்தீர்களா அப்படின்னு. இப்ப அமெரிக்காவில வந்து நிறவெறி இருக்குங்கிறோம் நம்ம. ஆமா, அமெரிக்காவில மட்டும்தான் இருக்கா? அமெரிக்கால அதிகமா இருக்கலாமா? ஓஹோ, சரியா சொன்னீங்க. தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அது. நிறவெறி தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. நிறவெறி இல்ல, அது ஒரு பித்து, ஒரு பைத்தியம். சிவப்பா இருக்குதுரா, சிவப்பா அழகா இருக்கும், இருந்துட்டா போதும். இலங்கையில விஜயன் எப்படி ஆட்சி பொறுப்பேற்றான், அங்கே வாழ்ந்த தமிழர்கள் அவனுடைய நிறத்தையும் உயரத்தையும் அழகையும் பார்த்து ஆட்சி பீடத்தை விட்டு கொடுத்தார்கள். இலங்கை தமிழர்கள் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டது. அது மாதிரி நம்ம அரசர்களும் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 6 அடி 6 அடி உயரத்துல சிவப்பா வந்து நின்று ஏதோ ஒன்று சொல்லி, தெரியாத பாஷையில ஒன்று சொல்லி கையை காலை அப்படி காட்டினா என்னவோ தெரியல, தேவதூதன் தான் வந்திருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிற காலகட்டம் ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்தது. அப்ப அரசர்கள் அதற்காக அவர்களெல்லாம் அடிவருடின்னு சொல்லக்கூடாது, அவர்களுடைய மன வளர்ச்சி அப்படி இருந்தது. நம்பிடுறாங்க, பார்த்தோம்னா நம்பிடுறாங்கன்றீங்க. ஏன்னா இவனுக்கு இப்ப நீங்க இந்த கா அப்பாத்துறை அவர்கள் ஒரு தென்னாட்டு அப்படி நூல் எழுதினார்ல, அதுல ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, இந்த லெமுரியாவில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்தது எழுதியிருக்காங்க. ஒரு வீட்டில் கூட படைக்கலம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. படைக்கலம்னா போர்க்கருவிகள், தேவையான போர்க்கருவிகள். அப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அதுபோல பிறர் விஷயத்தில் தமிழ அரசர்கள் இருந்திருக்காங்க. அதாவது வர்றாங்கல்ல யவனர்களாகட்டும், ரோமபுரி ரோமர்களாகட்டும், கிரேக்கர்களாகட்டும், அப்படி வருபவர்களையெல்லாம் அவர்கள் வந்து இருகரம் நீட்டி வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிற அந்த இயல்பு அவர்களுக்கு. அந்த நிலையில இவர்கள் வந்து உள்ளே உன்னுடைய நாட்டை காப்பாற்றக்கூடிய கடமை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கார், அதுக்காக நான் வந்திருக்கேன், உனக்கு ஆபத்து அங்கேருந்து வரப்போகுது இங்கேருந்து வரப்போகுது ஏதோ ஒன்று, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்னு அக்னிஹோத்ரம் ராமானுஜ ஐயங்கார் எழுதியிருக்கிற ஒரு நூல், அதை படித்து பாருங்கள். நிச்சயமா நம்ம சொன்னால் நம்மக்கிட்ட கமெண்ட் போடுறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. அவர் எழுதிட்டு போயிருக்காரு, அதை படித்து தான் நான் பேசுகிறேன். நானா ஒன்றும் பேசுறதில்ல, நான் என்ன இப்போ 5000 வருஷமா உட்காந்து இருக்கிறேன் இங்கே, எனக்கு எப்படியா தெரியும்? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்கள் நூல் எழுதுனா அதை வச்சு தானே பேசணும், பேச முடியும். அவரே எழுதியிருக்கார் எல்லாமே, எப்படி வந்தார்கள், எப்படி எப்படி அரசர்களை வளைத்தார்கள், எப்படி எப்படி நாட்டில் புகுந்தார்கள், கோயில்களை எப்படி ஆக்கிரமித்தார்கள், அங்கே பூசை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களையெல்லாம் வெளியே எப்படி அனுப்பினார். திருப்பதியில் வந்து காளியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவனை கீழே இறக்கி நீ மொட்டை அடிச்சுட்டு அந்த காசை வாங்கிக்க, நான் இங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நான் ஒன்றும் எனக்கு எனக்கு எங்கேயா போகணும், அவர் எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்கார், புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த அரசர்களை எல்லாம் அவர்கள் தான் கைவசப்படுத்தி வைத்திருந்தார்கள். அருள்மொழி சோழனுக்கு எப்படி வர்மனுங்கிற பேர் அவங்க அப்பா சுந்தர சோழனுக்கு தெரியாத, எப்படி வைப்பார்? இப்போ வருமனுங்கிறது புகுத்தப்பட்ட பேர் தான். அப்படிதான் எல்லாமே அப்படிதான் ஐயா. அப்போ வந்து ஜோதிடர் கூப்பிட்டு கேட்பாங்க, ஆ உன் பிள்ளை சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான், 3 உலகத்தையும் ஆளுவான், இந்த மாதிரி பேரை வையாது. அப்படி தான் எல்லாமே. என் பிள்ளை பேர் அருள்மொழி ராஜராஜ சோழன், என் பேரன் பேர் புகழ்சோழன், 63 நாயன்மார்களில் ஒருவர் புகழ்சோழன் இருந்தார், அவருடைய பேரை என் பேரனுக்கு வச்சுருக்கேன், புரியுதா? அது மாதிரி நமக்கே வந்து விவரங்கள் தெரியல. ராஜராஜன்கிறதே தமிழ் சொல் இல்லையே. நிச்சயமா மன்னர் மன்னன், அரசனுக்கு அரசன், அரசனுக்கு அரசன் ஒரு பேரை நீட்டி வைக்க முடியாது இல்லை.
அதாவது மன்னர் மன்னன் மன்னர் மன்னன். அது மாதிரி நம்ம மன்னர்கள் வந்து ரொம்ப ஒரு இளகிய மனம் படைத்தவர்களாகவும் மெல்லியல் உணர்வுகளுக்கு ஒரு ஆட்பட்டவர்களாகவும். ஆனால் அந்த வார்த்தை வந்து சரியான பிரயோகமாமா? ஒரு ஆரிய சார்புடையவர்களாக ஆடி ஆரிய அடிவருடிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் தான் சொல்கிறீங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுதான்ப்பா, அதுதான் என்னன்னா அவர்களுக்கு வந்து அந்த சூதுவாது தெரியாமல் அவங்க ஆட்பட்டு இருந்திருக்காங்களே தவிர, அப்போ கூட நீங்கள் கேட்குறது வந்து பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதியை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். வேள்வி அவர் தான் முதல்ல செய்திருக்காங்க. அது எப்போ செய்திருக்காரு அப்படின்னா 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் வேள்வி செய்திருக்கார். நீங்கள் நினைக்கிறத போல வள்ளுவர் சொன்னதை போல் அவிசியம் சொரிந்து உண்ண அந்த முறையில் செய்யலை, தமிழ் முறைப்படி செய்திருக்கார். அதில் புறநானூற்றில் ஆதாரம் இருக்கிறது. நற்பணுவல் நால் வேதத்து அருஞ்சிர்த்தி பெருங்கண்ணுரை நெய்மலி ஆவுதி பொங்க பன்மான் வீயாய் சிறப்பின் வேள்வி முற்றி யூபம் நட்ட வியன்களம் பல கொல். அதாவது இவங்க இந்த குதிரை பசு எல்லாத்தையும் இந்த வேள்வியில் போடுவாங்கன்னு தான் அதை வந்து அதைத்தான் வள்ளுவர் மறுத்திருக்கார் கூடாதுன்னு இருக்கார். புத்தர் அதைத்தான் மறுத்தார் கூடாதுன்னார். நம்ம இவர் மகாவீரர் அதைத்தான் மறுத்தார் கூடாதுன்னார். இவங்க வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. யாரு பல்யாக சாலை முதுகுடும்பு பெருவெழுதியெல்லாம் வேள்வி செய்து சர்க்கரை பொங்கல் வச்சுதான் பண்ணிருக்கிறார். புரியுதா? தமிழ் வழிபாடு தான் சொல்ல வரீங்க. தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடு. இப்பவும் 27ஆம் தேதி சுந்தரர் விழா இருக்கு என்னுடைய தமிழ்ச்சேவ பெருமான் திருக்கோயில்ல. வேள்வி செய்வோம். எலுமிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் இவைகளைத்தான் அந்த வேள்வியில போடும் கொடுப்பீங்க. அதே போல இன்னொரு கருத்து, பல பேருக்கு பல நெருடலா இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் வந்து வேள்வி செய்கிறத மறுத்து எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னெல்லாம். அவரும் இதே வேள்வி தான் செய்தார். எது? உயிர்களை பலி கொடுத்து வேள்வி செய்யலை. ஒரு காலம் அதற்கு அவர் இணங்க மாட்டார். உயிர் பலிங்கிறதுக்கு ஒரு காலம் அவர் இணங்க மாட்டார். இன்னும் ஒரு கூடுதல் செய்தி, அவர் வந்து ஆரிய பிராமணர். ஆரிய பிராமணரில் பல பிரிவுகள், அதில் கவுனியர் கோத்திரம்ங்கிறது அவருடையது. ஆரியர்கள்னு ரொம்ப புரியுதா? அது மாதிரி அப்படியாப்பட்டவர் ரொம்ப பெரிய சாதனைகள் செய்திருக்கார். 16 ஆண்டு காலம்தான் அவர் வாழ்ந்தது. பெரிய புரட்சிகள்லாம் செய்திருக்கார். தமிழில் தான் தனக்கு பூநூல் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி துஞ்சலும் துஞ்சல் இல்லாதங்கிற பாடலை எடுத்து கொடுத்து அதை பாடி எனக்கு பூணூல் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு 5 வயசு குழந்தை. புரியுது. அது மட்டுமல்ல, இந்த ஜாதி பேதம் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டியிருக்கார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒரு இசைஞர் இருந்தார். அவர் கூட இவர் கூடவே அவரை வச்சிருந்தார். இவர் பாடல்களுக்கெல்லாம் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவருடைய மனைவி மதங்க சூளாமணி, அந்த அம்மா பெரிய பாடகி. அவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க. நீங்கள் திருஞான சம்பந்தர் தொட்டதுனால இந்த கேள்வி நான் துணை கேள்வியாக கேட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைவத்துக்கும் வைணவத்துக்குமே ஒரு சில முரண்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க. நானும் வெளிப்படையாக கேட்டுடுறேன். சைவத்தை விட வைணவத்தில் சாதி அமைப்பு அப்படிங்கிறது நலிந்திருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க சைவத்தில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை கொண்டாடுறீங்க, அவர் வந்து ஒரு ஆரிய பிராமணர்னு சொல்கிறாங்க. வைணவத்தில் பார்த்தா நம்மாழ்வாரை கொண்டாடுறாங்க, அவர் சுத்தமான ஒரு தூய தமிழராக இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நந்தனாரை வந்து தீக்குள்ளே இறங்கிட்டு போய் சிவனை பார்க்க சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பான் ஆழ்வாரை தன்னுடைய தோள்களில் மீது ஏற்றுக்கொண்டு போகிறாங்க. இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி நடத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது சைவத்தில் தான் ஆரிய சார்பு இருக்குன்றாங்க. இது எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க? நான் கண்டிப்பாக மறுக்கிறேன். அதைத்தான் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் அது தானே வந்துடுதேன். அதாவது திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கூட வச்சுருக்கார். யார் அவர்? ஹரிஜன் யாழ்ப்பாணர். அவரை வந்து இவர் கூடவே கூட்டிகிட்டு திரிவார். அப்படி இருக்கல திருநீல நக்கர்னு ஒருவர் இருந்தார் 63ல். அவரும் அதே ஆரிய பிராமணர். அவர் வீட்டுக்கு இவர் போகிறார். ஓகே. திருஞான சம்பந்தர் போகிறார். போகும்போது அவர் இவரை பார்த்தோன்னா, ஆ, யாழ்ப்பாணரும் கூட வந்துட்டாரா அப்படின்னு ஓடி வந்து கட்டி அணைத்து கூட்டிகிட்டு போகிறார். இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை. அது பெரிய மாளிகையில் போல இருக்குது, சாதாரண வீடுன்னு நினைக்கிறேன்.
பூஜை அறை இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்காங்கல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படியாப்பட்ட பதில் இறைவன் கொடுக்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த பூஜை அறையில யாரு, திருநீல நக்கருடைய பூஜை அறையில இந்த யாழ்ப்பாணரையும் அவர் மனைவியையும் உறங்க பணிக்கிறார். அப்ப என்ன என் ஜாதி சைவம் ஜாதியை கொண்டாடுதான். இன்னொன்னு, அதாவது நந்தனார் கதையில வந்து நம்முடைய சிவாச்சாரியார்கள் நந்தனார் கோயில் இதுல இல்ல, சிதம்பரத்துல இல்ல, சரி, அன்றைக்கும் அவர்கள் ஆரியர்களே, யாரு, தீட்சிதர்கள். இப்ப அவர்கள் வந்து நாங்களும் தமிழர் தான் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கும் அவர்கள் வேற யாரையும் விடுறதும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன, அதாவது நந்தனார் புராணத்தில், இந்த பெரிய புராணத்தில் இடைச்செருகள், பல இடங்களில் இடைச்செருகள் இருக்கு. அதில் ஒரு பாடல் தான் வந்து தீ குளிச்சுட்டு வர சொல்லுன்னு சொல்றது. இடைச்செருகள் தான். அது மட்டும் இல்லை, அது தீ குளிச்சு வரும்போது பூணூலோட வர்றாரு வேற, அந்த பாட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து இடைச்செருகள், அங்கே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். சைவத்தில் வந்து ஜாதி பார்க்குறாங்க அப்படி இப்படி, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்றளவும் நான் வந்து தமிழ்ச்சைவ பேரவைன்னு அமைப்புங்க ஐயா என்னுடையது. நாங்கள் வந்து, அதாவது மறைமலை அடிகள் நீங்கள் சொன்னீங்கல்ல, பாவாணருடைய தமிழர் மதம், அதில் வந்து மறைமலை அடிகளாரும் அந்த பேரில் ஒரு நூல் எழுதியிருக்காரு, தமிழர் மதம், அதில் எழுதியிருக்காரு, சைவனுக்கு ஜாதி இல்லை. நீ சைவனா, அப்போ உனக்கு ஜாதியே கிடையாது, எந்த ஜாதியும் பேசக்கூடாது, எல்லா ஜாதியும் ஒன்று தான். இப்போ ஆரிய ஜாதியும் நம்ம ஜாதி தான் நம்ம ஏற்றுக்கணும், அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம ஏற்றுக்கணும், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நாம ஏற்றுக்குவோம், நாம எல்லாவற்றையும் ஏற்றுக்குவோம், அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எந்த ரூபத்திலையும் அவர்கள் வந்து அவர்களாகவே இருப்பார்கள், இதுதான் உண்மை, தான் உறுதி. சும்மா சைவத்தை பத்தி சொன்னாலும் இறுதியா ஒரு கேள்விங்கம்மா, சைவ மதம் அப்படிங்கிறது ஒரு உயிர் இரக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்குங்கிறது நீங்களே உங்களுடைய இவ்வளவு பேச நமக்கு எடுத்துக்கொள்ள முடியுது. அப்படி என்றால் சமணர்களை கழுவேற்றம் செய்தது திருஞான சம்பந்தன் முன்னிலையில தான் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அப்படின்னா அது எப்படி உயிர் பலியையே போதிக்காதவர்கள் எப்படி சமணர்களை கழுவேற்றுவதற்கு துணிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல கேள்வி. கழுவேற்றினா பாண்டியன் சமணர்கள் ஆதாரம் இருக்குதா? 60,000-க்கும் மேற்பட்ட சமணர்கள் வந்து அவர்கள் சொன்னது, சமணர்கள் சொன்னது, இந்த அனல்வாதம் புனல்வாதத்தில் திருஞான சம்பந்தர் தோற்று போனால் அவரை கழுவில் ஏற்ற வேண்டும், நாங்க தோத்து போனா எங்களை ஏற்று. தோத்துட்டாங்க அவங்க, நின்ற சீர் நெடுமாறன் கேட்கிறான், சுவாமி இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் சொல்ல முடியுமா? ஓ விருப்பம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு திருஞான சம்பந்தர். ஆமா, அவர் என்ன பின்ன ரத்தம் ஊத்த ஊத்த அவங்கள கழுவுல ஏத்துறத நின்று பாத்துக்கிட்டா இருந்தாரு. அப்படியாப்பட்ட எவ்வளவு பெரிய மகான் அவரு, அவர் எப்படியாப்பட்ட தெய்வ பிறவி, அப்படியாப்பட்ட மகானே நாங்க கடவுள்னு சொல்றது இல்ல. யார? திருஞான சம்பந்தர். எங்களுடைய கோட்பாடு இறைவன் சொன்னா சிவபெருமான் மட்டும்தான், வேற யாரையுமே நாங்க இறைவன் சொல்ல மாட்டோம். அதுலயும் தாய் வயிற்றில் கர்ப்பையில இருந்து மல ஜலத்தோட கை வயிற்றில் இருந்து பிறக்கிற எந்த பிறவியவுமே நாங்கள் தெய்வம்னு சொல்ல மாட்டோம். பிறவியே இல்லாத ஒன்றைத்தான் இறைவன் சொல்லுவோம். ஆனால் இந்த இது கூட இருக்கலாமா? ஒரு உதாரணத்துக்காக ஒரு துணை கேள்வியாக சொல்கிறேன். இப்போ திருஞான சம்பந்தர் ஐயா வந்து தொடர்ந்து பாடல்களை பாட வேண்டாம், ஒரே பாடல் பாடிட்டாரு சிவனுடைய சிவன் வந்து கதவை திறந்துட்டாரு. ஆனால் திருநாவுக்கரசர் பல பாடல்களை பாடிய பிறகுதான் திறக்கிறாருன்னா, ஒரு ஒரு திரைப்பட காட்சிக்காக வேணா நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்லலாம், உங்களுடைய பாடலை கேட்க வேணும்னு விரும்பினார் சிவனடியார் அப்படின்னு. சிவன் அப்படின்னு அப்படித்தான் திருஞான சம்பந்தர் வாக்கு இருக்கு. அப்பவே அவர் பாடிய உடனே திறக்கிறாரு அப்படின்னும் போது, ஆமா அதுலயே ஒரு செருகல் இருக்கு, இல்ல தமிழர்களை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி, அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நாம அந்த மாதிரியான ஒரு, அதாவது நமக்கு அது தெரியும், அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா நமக்கு அது தெரியும். அதாவது 16 வரையில தான் அவர் வாழ்ந்தார், அதனால அவருக்கு எல்லாமே இப்படி நடந்தது இல்லையா. அவர் அது அவருக்கு காசு கொடுத்தா சீக்கிரமா அது செல்லுபடியான மாதிரி, இது இவருக்கு காசு கொடுத்தோன்னே இவருக்கு கொஞ்சம் பாடல்கள் அதிகம் பாடணும், இவ வாசித்திரவே காசு நல்கிறது, அப்ப வந்து என்ன மாறுபாடா பண்ணார்னு அர்த்தமா? நாவுக்கரசருக்கு காசு வச்சாரு படிக்காசு, இவருக்கும் காசு வைக்கிறாரு,
நாவுக்கரசருக்கு நல்ல காசு வைக்கிறாரு, சம்பந்தருக்கு கொஞ்சம் மாற்றுக்குறைவான காசு வைக்கிறாரு. கடையெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்து நேரமாகி போயிடுது சோறாக்கி தின்றதுக்கு. அப்போ முறையிடுறாரு, எனக்கு மட்டும் இப்படி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாவுக்கரசர் மேலே இறைவனுக்கு அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னு அர்த்தமா, இப்போ குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தமா? அப்போ அவர் வந்து தமிழர், சாதாரண தமிழர்னு நினச்சாரா? இப்போ மட்டும் அவர் ஆரியர்னு நினச்சாரா? அப்படியெல்லாம் இல்லை. இறைவனுக்கு அப்படியெல்லாம், இறைவனுடைய திருச்செயலில் அப்படியெல்லாம் ஒரு கற்பனை நாம் செய்யக்கூடாது. அவர் சேக்கடார் பெருமான் வாக்கும் அதுதான். அதாவது அந்த பாடல் அப்போவே அவர் வந்து ரொம்ப மனக்கஷ்டப்படுறார். யார்? நாவுக்கரசர் பெருமான். அப்போ அவருக்கு ஆறுதல் சொல்கிறார், அப்பா உங்களுடைய பாடல் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது யாரோ சினிமா டைரக்டர் சொன்னதில்லை, ஓகே, சம்பந்த பெருமானே சொல்கிறார், உங்கள் பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்களை 10 பாடல்கள் பாட சொல்லி கேட்குறாரு. அது வந்து தமிழர்கள் மனதை வந்து சாந்தப்படுத்துவதற்கு அப்படியெல்லாம் இல்லை. அதாவது 16 வயதுக்குள்ளே அவர் போயிட்டார், 81 வயசு வரலாம் இவர் இருந்தார். அப்போ ஏன் அவருக்கு ஆயுள் அதிகம் கொடுத்து நிறைய பாடல்களை பாட கேட்டிருக்காரு? இன்னும் அதுக்கு என்ன அர்த்தம்? செல்லரிச்சு போனது எவ்வளவோ, நிச்சயமா புரியுது, லட்சக்கணக்கான பாடல்களை இவர் 81 வயசு வரலாம் இருந்திருக்கார்ல, 50 வயசுல பாட ஆரம்பிக்கிறாருப்பா. அது வரலும் அவர் வேற்று மதத்தில் இருந்தார். அப்போ 30 காலம், இவர் 16 வருஷம்தான் இருந்திருக்காரு. இவரை விட அவர் அதிகமாக தானே பாடியிருப்பார். கண்டிப்பா இவருக்கு முன்னாலே பாட ஆரம்பிக்கிறாரு, சம்பந்தருக்கு முன்னாலே பாட ஆரம்பிக்கிறாரு, சம்பந்தருக்கு பிறகும் பாடுறாரு. அப்போ அவருடைய பாடல் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும், அதெல்லாம் அந்த சிதம்பரம் கோயிலில் செல்லரிச்சு போயிருக்கோம். அப்போ இறைவனுக்கு வந்து நாவுக்கரசர் தமிழ் அவ்வளோ பிடிக்குது, அதனால தான் நீண்ட நேரம் பாட வச்சிருக்காரு, நீண்ட காலம் வாழ வச்சிருக்கார். நீங்கள் கூட சாதாரணமாக நாவுக்கரசருடைய பாடலை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், திருவாசகத்துக்கும் உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு ஒரு தமிழ் சொற்றொடர் இருக்குது. அதே போல தான் நாவுக்கரசர் பதிகங்களை படிக்கும்போது நம்ம அறியாமல் நமக்கு அழுக வரும். அப்படியே நெஞ்சம் உருக்கும், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிறாரு. உன்னை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறாரு. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழமும் சிலை தொட்டானே. போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படிம்பார். இவ்வளோ காலம் நான் வீணாக்கிட்டேனே. ஒவ்வொரு பாடலும் அப்படியே உள்ளத்தை உருக்க ரொம்ப மெருகேற்றது. நீங்கள் பாடும்போதே கூட கிட்டத்தட்ட அந்த பாட தொடர்ந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தான் எனக்கு எழும்புது. தொடர்ந்து இந்த போன்ற விஷயங்களை தமிழ்லாம் வந்து களத்தில் எடுத்தாலும் உங்ககிட்ட இன்றைக்கி பேசுன இந்த உரையாடல் அப்படிங்கிறது அடுத்தடுத்த உரையாடலை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை கொடுத்துருக்கு. தமிழ் சார்ந்த, தமிழர் மெய்யியல் சார்ந்த தொடர்ந்து உங்களுடைய பணிகள் தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாகவும் தமிழுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த ஒரு கொரோனா பேரிடர் காலத்தில், இக்கட்டான நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் எங்களுடைய தமிழ் உலா நிகழ்விற்காக தந்தமைக்கு மிக்க நன்றிங்கம்மா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தமிழ் ஆளுவிட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழி. இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.